ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் ஒன்றிறங்கட்டும். எல்லாம் அல்லவதே ஆண்டவனே, முழு முதற் கடவுளே, அப்பனே, விநாயகனை பற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய தினம் இந்த மிதுன லக்ன பலன் வரிசையிலே இந்த ஒவ்வொரு பாவகத்திலும் அமர்ந்த கிரகங்களின் பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்ரன் ஒவ்வொரு பாவகத்திலும் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார் என்று பார்ப்போம். பொதுவாக இந்த மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்பது ஒரு பஞ்சமஸ்தானம், இந்த பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சுக்ரன் மற்றொரு ஆதிபத்தியமான விரையாதிபதி என்ற ஆதிபத்தியத்தையும் பெற்று வருகிறார். இப்படி இரு ஆதிபத்தியங்கள், பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்ற இரு ஆதிபத்தியம் பெறும் சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு பாவகத்திலும் அமரும் போது விரயத்தை செய்வாரா அல்லது இந்த பஞ்சமஸ்தானத்திற்குரிய பலன்களை செய்வாரா என்று பார்க்கும்போது, பொதுவாக பஞ்சமாதிபதி என்ற ஒரு ஆதிபத்தியம் பெறும்போது அந்த 12ஆம் இடமான விரயத்தை செய்ய மாட்டார் என்றே பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த 5-12 கூடிய கோணாதிபத்தியம் பெற்றும் அதே நேரம் விரையாதிபத்தியமும் பெற்றிருப்பது பெரிய அளவில் பாதிப்பை தராது. இன்னும் சொல்ல போனால் இந்த மிதுன லக்னத்திற்கு இந்த சுக்ரன் மட்டுமே மிகுந்த யோகக்காரனாக செயல்படுவார். பொதுவாக இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் லக்னத்தில் அமரும் பொழுது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக லக்னம் என்பது நிறம் குணம், மனிதன் வாழ்கின்ற அவனுடைய வாழ்க்கை திறன், குணாதிசயங்கள், இவையெல்லாம் இந்த லக்னத்தை குறிக்கும். இப்படி இந்த லக்னத்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய, விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சுக்ரன் அமரும் போது ஜாதகன் ஜனபந்துக்கள் ஆதரவு நிரம்பியவனாக இருப்பான். கடவுளின் அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம் அவனுக்கு இருக்கும். குழந்தை செல்வம் மிகுந்தவனாக இருப்பான். நல்ல மனமகிழ்ச்சி உடையவனாக இருப்பான். ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது ஒரு மனமகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதியாக வந்தாலும் இந்த விரயத்தில் உள்ள இந்த விரயங்களை செய்வது தடுக்கப்படும். ஏனென்றால் பஞ்சமா அந்த கோணாதிபத்தியம் பெறும்போது விரையாதிபதி என்ற ஆதிபத்தியம் பெரிய அளவில் வேலை செய்யாது. இப்படி ஜாதகன் ஜனபந்துக்கள் ஆதரவு நிரம்பியவனாகவும், எளிதில் காதல் வயப்படக்கூடியவனாகவும், குழந்தை செல்வம் நிறைந்தவனாகவும், மனமகிழ்ச்சி உடையவனாகவும் ஜாதகன் இருப்பான். அதே நேரம் இந்த லக்ன பாவத்தில் அமரக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இந்த ஜாதகனை தன்னை வந்து அலங்கரித்துக் கொள்வதிலே மிகுந்த ஆர்வமுடையவனாகவும், ஒரு ஆடம்பரத்தை அனுபவிக்க நினைக்கக்கூடியவனாக, ஆடம்பரமாக வாழ நினைக்கக்கூடியவனாகவும் இந்த ஜாதகன் இருப்பான். சரி, இந்த 5-12 என்ற இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தன வரவு ஸ்தானத்திலே அமரும் போது, குடும்ப ஸ்தானத்திலே அமரும் போது என்ன விதமான வகையிலே அந்த 2ஆம் பாவகத்திற்கு வலிமையை சேர்ப்பார்? பொதுவாக 2ஆம் இடம் என்பது தன வரவு, குடும்ப வாக்குஸ்தானம். அந்த இடத்தில் இந்த பஞ்சமாதிபதி அமரும் போது பல வகையிலும் நன்மைகளை தந்து விடுவார். பூர்வீக தொழில் மூலமாக ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை, அதே நேரம் சுக்ரன் தொடர்பு உடைய வகையிலே வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை. இந்த 5ஆம் இடம் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது பல வகையிலும் இந்த நல்ல ஒரு மேலான குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு, நல்ல வருமானம், எளிமையாக பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவனுடைய பேச்சு 2ஆம் இடத்திலே அமரக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் அவனுடைய பேச்சு மிகுந்த கனிவாக கவர்த்தியாக இருக்கும். இப்படி பல வகையிலும் இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் நன்மையை செய்து விடுவார். இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவிடமான இந்த சிம்மத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம், மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம், காதலை குறிக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்படி இந்த உயர்ந்த ஸ்தானங்களை, வலுவுகளை, காரகத்துவங்களை கொண்ட இந்த 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவிடம் ஏறும்போது ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியத்திலே ஒரு தடையை ஏற்படுத்தலாம். மனமகிழ்ச்சி இல்லாத நிலை, ஒரு காதல் தோல்வியை தழுவக்கூடிய நிலை, ஒரு உல்லாசம் இல்லாத நிலை, ஒரு பற்றற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுவார். சரி, இப்படி இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட
இந்த சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? இந்த நான்காம் இடத்தில் சுக்கிரன் நீச பலனை அடைகிறார். அடைந்தாலும் லக்னத்திற்கு நான்காம் இடம் சுக்கிரனுக்கு திக்குபலம் ஆகும். பொதுவாக நான்காம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், நிலம், தாய், உயர்கல்வி, தேக ஆரோக்கியம், அதே நேரம் ஜாதகனின் ஒரு நற்குணத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் இந்த பஞ்சமாதிபதி அமரும் போது பல வகையிலும், அதாவது நான்காம் இடத்திற்கு வரவு ஸ்தானம் தான் இந்த ஐந்தாம் இடம். இப்படி அமையும் போது ஜாதகனுக்கு பல வகையிலும் இந்த நான்காம் பாவன காரகத்துவங்கள் வலுத்துவிடும். வீடு வண்டியாக அமைவதிலே நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்படி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இந்த சுக்கிரன் திக்பலத்தில் அமரும் பொழுது நல்ல ஒரு மாலை மாளிகை போன்ற ஒரு வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு சுகபோகமான ஆடம்பரமான கார் வாங்கக்கூடிய வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு, இப்படி நிலம்புலம், வீடு, தோட்டம், இப்படி எல்லா வகையிலும் ஒரு மேலான வாழ்க்கை அமைத்துக் கொள்வார். அதே நேரம் இந்த ஜாதகத்திற்கு, இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இந்த ஜாதகனின் தாய் ஒரு சுகபோகியாக இருப்பார், தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே ஒரு பிரிய முடிகிற நபராக இருப்பார், ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபராகவும் கலைகளில் ஜாதகனின் தாய் ஈடுபாடு உள்ளவராக கூட இருப்பார். சரி, இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த துலாமில் அமரும் போது என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துவார்? பொதுவாக இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதியான அந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலே அமரும் போது இந்த பஞ்சமஸ்தானம் வலுத்து ஒரு பஞ்சமாதிபதி நல்ல ஒரு நிலைக்கு வந்து விடுவார். புத்திரஸ்தானம் வலுத்து விடுகிறது, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்து விடுகிறது. அப்போ அந்த ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட எல்லா காரகத்துவங்களுமே நல்ல நிலைக்கு வந்துவிடும். நல்ல ஒரு உயர்ந்த உன்னத நிலையை ஜாதகன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நல்ல புத்திர சம்பத்து இருக்கும். மனமகிழ்ச்சியுடையவனாக இருப்பான். குலதெய்வ அனுகிரகம் அவனுக்கு இருக்கும். உல்லாசம் நிரம்பியவனாக இருப்பான். அதே நேரம் இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஜாதகன் ஈடுபாடு உடையவனாக இருப்பான். சரி, இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் இடம் வரும்போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக ஆறாம் இடம் என்பது ரண ரோக சத்ரு ஸ்தானம், கடன், எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவகம். மேலும் இந்த லக்னத்திற்கு அது ஒரு மறைவிடமாகும், ஒரு துர்ஸ்தானமாகும். இந்த பஞ்சமாதிபதி, பூர்வ உண்ணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் ஆறாம் இடத்தில் அமரும் போது அந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்களிலே பாதிப்பு ஏற்படலாம், மகிழ்ச்சி இருக்காது. அதே நேரம் ஆதரவு குறையும். ஐந்தாம் இடத்து அதிபதி 6 அமர்வதால் குழந்தைகளே ஜாதகனுக்கு எதிரியாக கூடிய நிலை ஏற்படலாம். அதே நேரம் 12 இடத்து அதிபதியாக அவர் வந்து அவர் 6 இடத்தில் மறையும் போது இந்த விரயங்கள், அவர் மறைவு ஸ்தானம் செல்வது கொஞ்சம் ஏற்றமானது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு 7 இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாதகஸ்தானத்தில் அமர்வது சிறப்பா? பொதுவாக 5 இடம் என்பது குழந்தைகளை மட்டுமல்லாது காதலை குறிக்கக்கூடிய இடம். இந்த 5 7 இடம் வரும்போது 7 இடம் என்பது கலத்திலும் திருமணம் தொடர்பான விஷயம். இப்போ இந்த 7 இடத்தில் அமரக்கூடிய இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரம் காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 5 இடம் என்பது காதல் என்றால் 7 இடம் என்பது மனைவி குறிக்கக்கூடிய இடம். இப்போ 5 அதிபதி 7 செல்லும் போது மனம் போல் மாங்கல் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த 7 அமரக்கூடிய சுக்கிரன் கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்தில் அமரும் போது கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரம் இந்த விரையாதிபதியான சுக்கிரனாகப்பட்டவர் 7 இடத்தில் அமர்வதும் சிறப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு 8 இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்கிறார்? பொதுவாக 5 இடம் என்பது மன மகிழ்ச்சி, ஆழ்மன சிந்தனை, புத்தி என்றுதான் சொல்ல வேண்டும். 5 என்றால் புத்தி, கலை, இப்படி புத்தியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5 இடத்து அதிபதி 8 இடம் செல்லும் போது ஜாதகனின் திசை அந்த புத்தி கெடும், காதல் கெடும், புத்திர சம்பத்து கெடும், மனமகிழ்ச்சி இல்லாத நிலை. இப்படி மொத்தத்தில் இந்த 5 அதிபதி 8 இடம் செல்லுவது சிறப்பில்லை. அதே நேரம் இந்த சுக்கிரனாகப்பட்டவர்
பனிரெண்டாம் இடத்து அதிபதியாகவும் இருந்து எட்டாம் இடத்தில் அமரும் போது ஆயுளுக்கு பங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். இப்படி எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் அதிபதியான இந்த சுக்கிரன் 5-8 கூடையவன் அமரும் போது ஆயுள் பங்கத்தையும் ஏற்படுத்துவான். இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் லக்ன பாகவத்திற்கு 9 இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக இந்த 5 இடம் என்பது ஒரு கோணம், திரிகோணம். அந்த கோணாதிபதியான இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மற்றொரு கோணத்தில் 9 இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில், பாக்கியஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஜாதகன் குழந்தைகள் மிக உயர்ந்த உன்னத நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும், மன மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். புத்திரங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஜாதகனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் நிறைந்திருக்கும். இப்படி பல வகையிலும் இந்த 5 அதிபதி 9 இடம் செல்வது நற்பலன்களை செய்வார். அதே நேரம் ஒரு விரையாதிபதியாக இருந்தாலும் இந்த விரயத்தை இந்த 9 இடம் வரும்போது, பாக்கியஸ்தானத்தில் வரும்போது விரயங்களை தடுத்துடுவார். இப்படி விரயங்களை செய்ய முற்பட்டால் இந்த 9 இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி, இந்த 9-12 தொடர்பு கொள்ளும் போது வெளிநாடு செல்லக்கூடிய நீண்ட தூர பயணங்களை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். சரி, இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரு ஆதிபத்தியம் கொண்ட சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன லக்னத்திற்கு 10 இடமான மீனத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? இப்படி 5 அதிபதி 10 அமரும் போது பூர்வீக தொழில் வழி ஆராயத்தை ஈட்டலாம். தான் கற்ற கல்விக்குண்டான, ஏன்னா 5 இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடிய இடம், தான் கற்ற கல்வியின் மூலம் ஆராயத்தை அடையலாம். அதே நேரம் இந்த 5 இடத்திலே இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மீன ராசியிலே உச்ச பலம் பெறுகிறார். இந்த பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் உச்சபலம் பெறுவது ஜாதகனுக்கு பல வகையிலும் முன்னேற்றத்தை அளிக்கும். இந்த குழந்தை செல்வர்களே நல்ல, எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, மன மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடியது வலுத்து இருக்கும். இப்படி பல வகையிலும் சுக்கிரன் வலுப்பெறும் போது ஜாதகன் கலை, சினிமா, இசை, நாட்டியம் போன்ற துறையிலே இந்த 10 இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் கலை தொழிலை செய்ய வைப்பார். அல்ல, கண்ணி சம்பந்தப்பட்ட துறையிலே கோலச்சக்கூடியவராக இருப்பார். இப்படி 10 அமரக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தை அடைந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வழியிலே ஆதாயத்தை ஈட்டக்கூடிய, வருமானத்தை பெறக்கூடிய வகையிலே ஏற்படுத்துவார். சரி, இப்படி இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு 11 இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக 11 இடம் என்பது மூத்த சகோதரத்தையும் நண்பர்களையும் அபிலாசைகளையும் குறிக்கக்கூடிய இடம். அதே நேரம் உயர்கல்வி, அதாவது எபோவ் டிகிரி லெவல், மாஸ்டர் டிகிரி என்று சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கிட்டோம். இந்த பஞ்சமாதிபதி அந்த லாபத்தை தொடுவது என்பது, லாபஸ்தானை தொடுவது என்பது பல வகையிலும் ஜாதகனுக்கு லாபங்கள் கிடைத்துவிடும். அதே நேரம் குழந்தைகள் வழி ஆதாயம் இருக்கும். பல வகையிலும் நல்ல ஒரு மேலான முன்னேற்றத்தை இந்த 11 இடம் கிடைத்துடும். அதே நேரம் 11 அமரக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஜாதகனுக்கு அந்த மூத்த சகோதரம் ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவராகவும், சுகபோகமாக வாழக்கூடியவராகவும், ஒரு உல்லாச விரும்பியாகவும் இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த 11 அமரக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஜாதகனுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயத்தை, லாபத்தை தரக்கூடியவராக இருப்பார். சரி, இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு 12 இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக இந்த மிதுன லக்னத்திற்கு 12 இடத்தில் இந்த சுக்கிரன் அமரும் போது 12 இடம் என்பது அவருடைய ஆட்சி பெறக்கூடிய வீடு ரிஷப ராசி ஆகும். இப்படி ஆட்சி பலம் பெறும்போது இந்த 12 இடம் வலுக்கும் பொழுது அயன சயன போகம், இந்த அயன சயன போகம் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும். அதே நேரம் பஞ்சமாதிபதி வலுக்கிறார். மொத்தத்தில் இந்த 12 அமரக்கூடிய இந்த சுக்கிரன் நன்மைகளை செய்வார். இந்த 12 இடம் சுக்கிரனுக்கு மறைவிடம் கிடையாது, நல்ல ஒரு தனவரவை ஏற்படுத்தி தந்துவிடுவார். லட்சுமி கடாசம் இருக்கும் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிதுன லக்னம் தொடர்பான விவரங்களை பார்த்தோம். இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 என்ற இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சுக்கிரன் ஒவ்வொரு பாகத்திலும் அமரும் பொழுது என்ன விதமான பலன்களை தருவார் என்பதனை பார்த்தோம். வணக்கம், நன்றி.